நம்முடைய தாய் தந்தையாகி கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, உங்கள் யாவரையும் இந்த நாளிலே வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்வு அடைகிறேன். இந்த நேரத்திலே இந்த நாடு முழுவதிலும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையிலே இல்லங்களிலே இருக்கின்ற வேளையிலே இந்த தனிமைப்படுத்துதலின் ஊடாக தனிமைப்படுத்தி கொள்ளாமல் கடவுளோடு இணைந்திருக்க கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக எண்ணி இந்த வேளையிலே இந்த காணொலியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்வு அடைகிறேன். இந்த நாளிலே எபிரேய வார்த்தைகளிலே ஒரு வார்த்தையாக இருக்கின்ற ஷெக்கினா என்கின்ற அந்த வார்த்தையை குறித்து உங்களோடு சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். எபிரேய வார்த்தை ஷெக்கினா என்ற வார்த்தையை குறித்து நாம் சிந்திக்க முற்படுகின்ற போது ஷெக்கினா என்கின்ற அந்த எபிரேய சொல்லுக்கு வசித்தல், வாழ்தல் அல்லது குடியிருத்தல் என்பதை குறிப்பதற்கான ஒரு சொல். டு ட்வெல்லிங், டு ட்வெல் அல்லது ட்வெல்லிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த வசித்தல், குடியிருத்தல் என்கின்ற பொருளை தருகின்ற ஒரு வார்த்தை தான் ஷெக்கினா. இந்த ஷெக்கினா என்ற சொல் கிறிஸ்து பிறப்புக்கு முன் முதலாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு காலங்களிலே யூத சமய ரபிமார்களாலே அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை இது. இந்த ஷெக்கினா என்ற சொல்லினுடைய பொருள் என்ன, ஏன் இந்த சொல்லை அதிகமாக பயன்படுத்தினார்கள், எதை சொல்லுவதற்காக இந்த சொல் பயன்படுத்தப்பட்டது என்று பார்க்கின்ற போது இஸ்ரவேலின் மக்களின் நடுவிலே கடவுளினுடைய திருமுன்னிலை இருக்கிறது என்பதை அந்த மக்களுக்கு உணர்த்த வேண்டும். கடவுள் இருக்கிறார், அவர் நம்முடைய கண்களுக்கு காணக்கூடாத நிலையிலே இருக்கிறார். காணக்கூடாத ஒன்றை நாம் நிரூபணம் செய்ய முடியாது. அப்போ காணக்கூடாத கடவுளை எப்படி நாம் பார்க்க முடியும்? அப்போ கடவுள் இருக்கிறார் என்பதை எப்படி நம்புவது, எப்படி நம்பிக்கை கொள்ள முடியும் என்ற கேள்வி எழும்புகிறது. அப்போ அந்த நம்பிக்கைக்காக நாம் அதை ஆராய்ந்து பார்க்கின்ற போது இஸ்ரவேலின் மக்களின் நடுவில் கடவுளுடைய இருப்பு நிலை இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக இந்த ஷெக்கினா என்ற சொல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. கடவுள் இருக்கிறார், அவர் ஒளியாக இருக்கிறார், அவர் மேகத்தின் வழியாக தம்முடைய இருப்பு நிலையை தம்முடைய மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இதை குறித்து நாம் நிறைய ஆய்வுக்குள்ளாக நாம் செல்ல முடியும். ஆனால் இப்பொழுது நான் சில செய்திகளை மாத்திரம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஷெக்கினா என்ற சொல் எபிரேய பின்பால் சொல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆ என்ற விகுதியோடு முடிகின்ற எபிரேய சொற்கள் அனைத்துமே பின்பால் சொல். ரூவாஹ், ரூவா அப்படின்னா ஆவி. ரூவாஹ் அஹ்ஹாதோஷ் அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இல்லையா. ரூவாஹ் அஹ்ஹாதோஷ் அப்படின்னா தூய ஆவி என்பது அதனுடைய பொருள். இந்த தூயாவி சொல்லப்படுகின்ற அந்த எபிரேய சொல் ரூவாஹ் என்பது பெண்பால் சொல். அதுபோல் பல சொற்கள் இருக்கின்றன. ஒரு சில சொற்களை மாத்திரம் நான் உங்களுக்கு இங்கே முன்வைக்கிறேன்.
குறளில் சொல்லுகிறோம் இல்லையா, அதற்கு பக்கோல் என்று சொல்லுவார். அது ஒரு பெண்பால் சொல். போதனைகள் டீச்சிங்ஸ் அது சட்டம், இவைகள் எல்லாவற்றிற்குமான எபிரேய சொல் தோரா, திருச்சட்டம் என்று சொல்லலாம். கடவுளினுடைய போதனைகள், கடவுளுடைய வார்த்தைகள், அவருடைய நீதி நெறிகள், இவைகளை வந்து உள்ளடக்கின ஒன்றுதான் பழைய மொழிபெயர்ப்பிலே ஆகமங்களின் புத்தகம் என்று சொல்கிறோம். அப்போ இந்த போதனைகள், சட்டம், உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், இவைகள் அறிவுரைகள், அறவுரைகள், இவைகள் எல்லாம் கடவுளினுடைய வார்த்தைகள் அடங்கிய அந்த அறவுரைகள், அறிவுரைகள், போதனைகள், சட்டங்கள், இவை எல்லாவற்றுக்குமான தொகுப்பான சொல்தான் தோரா என்ற சொல். இந்த தோரா என்ற சொல் ரா ஆ என்ற விகுதியிலே முடியுது. அது ஒரு பெண்பால் சொல். ரகம் என்கின்ற எபிரேய சொல்லுக்கு இரக்கம் என்று தமிழிலே பொருள். அதாவது ரகம் என்கின்ற எபிரேய சொல்லுக்கு ரெண்டு பொருள் உள்ளது. ஒன்று இரக்கம், இன்னொன்று கருப்பையிலே இருக்கின்ற, அதாவது ஒரு தாய் கருப்பையிலே சுமக்கின்ற தன்னுடைய குழந்தையின் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறாரோ அந்த விதமான அந்த கர்ப்பத்தின் கனியின் அன்பு என்பதை சொல்லுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை ரகம் அப்படின்ற சொல். அந்த ரகம் அப்படின்ற அந்த சொல், இரக்கம் என்ற பொருள் தரக்கூடிய அந்த சொல் பெண்பால் சொல். ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நுண்ணறிவு என்று சொல்லி தூய தமிழே அதை இன்னொரு நிலையிலே பயன்படுத்துகிறார். நுண்ணறிவு, இந்த நுண்ணறிவுக்கு பயன்படுத்தப்படுகின்ற அந்த ஞானம் என்ற சொல்லினுடைய எபிரே சொல் கொக்மா. கொக்மா என்றால் ஞானம் என்பது பொருள். க்னெசத் இஸ்ராயேல் என்கின்ற ஒரு வார்த்தை இருக்குது. க்னெசத் இஸ்ராயேல் அதாவது இஸ்ரவேலின் குமுகாயம், த கம்யூனிட்டி ஆஃப் இஸ்ராயேல் என்பது அதனுடைய பொருள். இவைகள் எல்லாமே வந்து பெண்பால் சொற்கள் ஆகும். இந்த அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு முறை பார்த்தோம் முன்னால், கடவுளின் போதனைகள், கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய ஞானம், இஸ்ரவேலோடு கொண்டிருக்கின்ற அந்த ஐக்கியம், கடவுளுடைய மாட்சி, இவைகள் எல்லாமே வந்து பெண்பால் சொற்களாக இருக்கின்றன. அப்போ அந்த பெண்பால் சொற்கள் என்பதை ஏன் சொல்லுகிறோம் என்றால், நாம் வாழுகின்ற ஆணாதிக்க சமுதாயம் கடவுளை ஆணாக மட்டுமே பார்க்கிறது. கடவுளுக்குள்ளாக தாய்மை உணர்வு இருக்கிறது. கடவுளை முதலாவது பாலின பாகுபாடுக்கு அப்பாற்பட்டவராக பார்க்க வேண்டும் என்ற சிந்தனையை தூண்டுவதற்காக இந்த ஷெக்கினா என்ற சொல்லினுடைய பொருளின் வழியாக நாம் விளங்கி கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடவுள் ஆணாக பார்க்கப்பட வேண்டியவர் அல்ல. கடவுளுக்குள்ளாக பெண் தன்மை, த ஃபெமினைன் ஆஸ்பெக்ட்ஸ் என்று சொல்லி ஆயிரத்தி சொல்றோம், பெண்மையினுடைய தன்மைகள், அவைகள் கடவுளுக்குள்ளாக இருக்கிறது. எனவே கடவுளை ஆணாக மட்டுமே பார்த்துவிட முடியாது. கடவுளை கடவுளுக்குள்ளாக பெண் தன்மைகள், தாய்மை உணர்வு என்பது ஒரு தாய் தன் குழந்தை மீது வைக்கின்ற அன்பு என்ன என்பதை நாம் அங்கே பார்க்க முடியும். முதல் உடன்படிக்கை நூலிலே பார்த்தோமானால் தொடக்க நூல் 16:13 திருமொழியிலே ஆகார் என்கின்ற தாய்க்கு கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார். அங்கே அவருடைய வெளிப்பாடு வருகின்ற போது அங்கே ஒரு தூதன் வருகிறார். அப்பொழுது அங்கே கடவுளுடைய மாட்சி விளங்குகிறது. அந்த மாட்சியை கண்டவுடனே ஆகார் வந்து இது கடவுளின் திருமுன்னிலை என்பதை உணர்ந்து கொள்கின்றார். அப்படி உணர்த்துவதற்கு, அப்போ ஆகாருக்கு கடவுளின் மாட்சியை உணர்த்துவதற்கு
அங்கே ஒரு ஒளி உண்டாயிற்று. அதுதான் கடவுளின் மாட்சி. நான் இங்கேதான் இருக்கிறேன், உன் துன்பங்களிலே நான் இருக்கின்றேன், உன்னுடைய தாய்மை உணர்வுக்குள்ளாக நானும் இருக்கிறேன். உன் மகனை குறித்த கரிசனை உனக்கு எப்படி இருக்கிறதோ அதுபோல உன் மீதான, உன் மகன் மீதான கரிசனை எனக்கும் இருக்கிறது என்பதாக அந்த தாய் உள்ளம் பரிவுள்ளம் கொண்டவராக கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார். அந்த அதை ஆகார் உணர்ந்து கொள்வதற்கு ஒரு அடையாளம் அங்கே வருகிறார். அதுதான் ஒரு ஒளி, ஒரு தூதன் வருகிறார். அப்போ அங்கே கடவுளின் மாட்சி வந்து நிறைக்கிறது. இறப்புக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கின்ற கலக்கம், துயரம், பாடுகள், உபத்திரவத்தினூடாக இதோட வாழ்வு முடிந்தது, என் மகன் இறந்து விட்டால் நானும் இனி இருக்கப் போவதில்லை என்ற உணர்வோடு கதறி அழுகின்ற ஆகாருக்கு, இல்லை இல்லை மகளே, உன்னுடைய வாழ்வு தொடரும், உன் மகனுடைய வாழ்வு தொடரும், இந்த சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அதை நான் ஆசீர்வதிப்பேன், உன் மகன் மூலமாக இந்த சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்கின்ற வாக்குறுதி கொடுக்கின்றவராக ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவருடைய திருமுனலை உணர்ந்து கொள்வதற்கு அவருடைய மாட்சி இறங்குகின்ற அந்த அனுபவம், ஆகாருக்கு கிடைக்கின்ற அந்த அனுபவம் என்ன என்றால் இந்த ஷெக்கினா, கடவுளின் மாட்சி அங்கே விளங்குகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த கடவுளின் மாட்சி நம்மையும் நிறைக்கிறது என்ற உணர்வை பெற்றுக்கொள்வதற்கு திருமறையின் ஊடாக நாம் கடந்து செல்ல வேண்டியது, திருமறையை ஆழமாக படிக்க வேண்டியது நமக்கு அவசியமாயிருக்கிறது. இந்த நாளிலே இந்த செய்தி வரையிலும் நிறைவு செய்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த செய்தியை நாம் நாளை பெற்றுக்கொள்வோம். கடவுள் உங்களை நிறைவு ஆசீர்வதிப்பதாக. அனைவரும் இல்லங்களிலே தனித்திருங்கள். இது உலக பிரகாரமான தனித்திருப்பாக பிற மக்களுக்கு தோன்றலாம், ஆனால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு கடவுளோடு நம்ம இணைத்துக் கொள்வோம். அப்போது கடவுளின் ஆசியும் அருளும் அமைதியும் நம்மை நிறைத்து பாதுகாக்கும். கடவுளுடைய மாட்சி குடும்பங்களை நிறைப்பதாக. ஆமீன்.